ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை ஜங்ஷனில் இருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா 7:35. ஸோ இன்றைக்கி என்ன ட்ரெயினில் போக போகிறோன்னா, இன்றைக்கி தான் 2 வருஷத்துக்கு அப்புறம் அகெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மயிலாடுதுறை டு திருச்சிராப்பள்ளி எக்ஸ்பிரஸில். ஸோ அதில் தான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ வாங்க உள்ளே போய் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம வந்து இங்கே நிற்கி இது பாருங்க. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, நம்ம டிக்கெட் வாங்கிட்டு நம்ம பேசுவோம். பார்த்திங்கன்னா தெரியும், திருச்சி 8:15 வண்டி டிப்ரேச்சர் ஆகுது. வாங்க நம்ம உள்ளே போய் உட்காருவோம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே, இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க 2 வருஷத்துக்கு அப்புறம். ஸோ மை ஃபேவரட் ட்ரெயின். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்ம்லாம் நிற்கிது, நம்ம முன்னாடி போய் ஏறுறோம். இதில் நீங்கள் எதில் வேணால் ஏறிக்கலாம், ஒன்றே ஒன்று மட்டும் ஏற முடியாது. ஏசி கோச்சஸ் மட்டும் தான் இதில் ஏற முடியாது, மீதி இருக்கு நீங்கள் எதில் வேணால் இதில் ஏறிக்கலாம். ஸோ வாங்க போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இதான் நம்ம எதில் வேணால் நம்ம ஏறிக்கலாம். ஒரே கம்பார்ட்மெண்ட் மட்டும் நம்ம ஏற முடியாது, ஏசி கம்பார்ட்மெண்ட் மட்டும் ஏற முடியாது. ஸ்லீப்பரில் இது எல்லாமே இருக்கும். ஒரு கன்வீனியன்ட்டான ட்ரெயின் இது, மை ஃபேவரட் ட்ரெயின் இது தான். ஸோ அதான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் சர்வீஸ் இதை. அதனால் இது நம்ம கம்பேன் பண்ணுறோம். இன்னும் யாரும் வரல, ட்ரெயினை பற்றி இன்னும் யாருக்கும் சரியாக தெரிஞ்சிருக்காரு. ஸோ அதனால் இந்த வீடியோஸ் மூலமாக நம்ம தெளிவுபடுத்தணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்டு திருச்சி வரைக்கும். வரும்போது இதே ட்ரெயின் நம்ம வரேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ எல்லாமே சார்ஜரிங் எல்லாமே இருக்குது, ஸ்லீப்பர் நல்லா படுத்துக்கலாம். ஸோ கன்வீனியன்ட்டான ட்ரெயினாக இந்த ட்ரெயின் நான் சொல்லுவேன். 2 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி அகெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, மனசு கூட சந்தோஷமாக இருக்குது இந்த ஜேர்னி நம்ம பண்ணுறோன்னு நினைக்கும்போது. ஸோ அதான் உங்கள்கிட்ட நம்ம ஷேர் பண்ணுறேன். இது அஷ்ரா டைம் பார்த்திங்கன்னா, டைமிங் பார்த்திங்கன்னா 8:15 தான் வண்டி கிளம்புது. 8:15 கிளம்பி 10:30 திருச்சிக்கு போயிடும். அகெயின் 12:50 கிளம்பி 3:00 இங்கே வந்துட்டு அகெயின் மைசூராக கிளம்பி போகிறோம். மயிலாடுதுறையிலேருந்து மைசூர் எக்ஸ்பிரஸாக கிளம்பி போகுது. ஸோ இது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த ட்ரெயின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் இந்த ட்ரெயின் இப்போ என்னன்னா, இந்த ட்ரெயின் வந்து இப்போ 5 நாளைக்கு மட்டும்தான் சர்வீஸ் இருக்குது, மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும். சாட்டர்டே சண்டே இந்த ட்ரெயினில் சர்வீஸ் கிடையாது. ஸோ அதை கொஞ்சம் மாற்றிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் சீட்டு. ஸோ ஓகே, நம்ம ட்ரெயின் கிளம்பும்போது உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி இப்போ கிளம்ப போகுது. டைம் பார்த்தீங்கன்னா 8:15 ஆக போகுது. ஸோ ஆக்சுவலாக வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 8:10 வண்டி டிப்ரேச்சர் ஆச்சு மயிலாடுதுறையில் 2 இயர்ஸ் முன்னாடி. இப்போது 8:15 மாற்றிட்டாங்க. அதே போல் வரும்போது 12:50 திருச்சின்னு டிப்ரேச்சர் ஆகுது. ஸோ வண்டி இப்போ கிளம்ப போகுது.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வண்டியோட ஸ்டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை ஒட்டா குத்தாலம், ஆடுதுறை, கும்பகோணம், பாபநாசம், தஞ்சாவூர், பூதலூர், திருச்சி இதெல்லாம் ஸ்டாப்பிங்ஸு. முன்னாடி வந்து 2 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 8:10 வண்டி கிளம்பிச்சு, இப்போது 8:15 மாற்றிட்டாங்க. 8:15 ஆனால் முன்னாடி வந்து அதே போல் திருச்சியில் டிப்ரேஷர் பார்த்திங்கன்னா 1:10 இருந்துச்சு, அப்புறம் அப்போ 12:50 மாற்றிட்டாங்க. இப்போது முன்னாடியிலேருந்து இப்போ டைமிங் மட்டும் 5 மினிட்ஸ் லேட்டாக கிளம்புது, 5 மினிட்ஸ் மாற்றிருக்காங்க டைமிங்கு. பட் இப்போது வந்து உள்ள நிலைமைக்கு பார்த்திங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் அந்த ட்ரெயினை அப்டேட் பண்ணுறாங்க, சாட்டர்டே சண்டே அந்த ட்ரெயின் கிடையாது. ஸோ ஏன்னு தெரியல, ஆக்சுவலாக இன்னி எல்லா நாளுமே இந்த ட்ரெயின் இருக்கணும் நம்மளை பொறுத்த வரைக்கும், ஏன்னா சூப்பர் ட்ரெயின். அதே போல் வேலைக்கு போகிறவங்களும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ட்ரெயினை தான் பயணித்தாங்க லாக்டவுன் பிஃபோர் வரைக்கும். ஸோ இந்த ட்ரெயினை பற்றி யாருக்கும் ஒரு அவேர்னஸ் இருந்திருக்காரு. ஸோ இனிமேட்டு வர ஆரம்பிப்பாங்க, இனிமேட்டு அவங்க அதுக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா திருச்சிக்கு ஒரு கம்ப்ளீட்டாக நம்ம உட்காந்துட்டு போகலாம். இது சொகுசு வண்டியும் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும், நான் இந்த ட்ரெயினாக நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிஃபிகேஷன் அப்டேட்ஸ்லாம் பண்ணும்போது இந்த ட்ரெயினெலாம் நான் அதிகமாக நான் ட்ராவல் பண்ணேன். இந்த ட்ரெயின் தான் மை ஃபேவரட் ட்ரெயின். ஸோ அதுக்காக நான் திருப்பியும் அந்த இதை நான் பண்ணேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வேப் ஒன்றா வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் ஒரு ஷாக்கிங் நியூஸாக வேப் ஃபோராக கொடுத்துருக்காங்க. ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது, ஏன்னா நானும் பார்த்துட்டு இருக்கேன் மயிலாத கண்டிஷனில் ஃபுல்லாக வேப் ஒன்றா வந்துகிட்டு இருக்கு இந்த ட்ரெயினுக்கு. இன்றைக்கி என்றைக்கோ ஒரு நாள் நான் பார்க்கும்போது வேப் 4, வேப் 7 வந்துருக்கு. அப்புறம் மீதி இருக்க எல்லா நாளுமே வேப் ஒன்றா. இன்றைக்கி கொஞ்சம் நான் ட்ராவல் பண்ணும்போது கொஞ்சம் ஏன் என்னென்னா வேப் ஒன்றா வந்துருக்குமோன்னு நினச்சேன். பட் இன்றைக்கி அரக்கோணம் ஜங்ஷன் வேப் 4 வந்திருக்கு, ஏஜேஜே வேப் 4 இருக்குது, பார்ப்போம். ஸோ உங்களுக்கு நான் ஒரு ஸ்டேஷன் அப்படி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதே போல் நம்ம நிறைய விஷயம் உங்களுக்கு பேசுகிறோம், ஏன்னா நிறைய பேச வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து வந்து எங்கே நிற்கும்னு பார்த்தீங்கன்னா குத்தாலம் நிற்கும். குத்தாலம் எத்தனை மணிக்கு வருது, ஆழ்துறை எத்தனை மணிக்கு வருது, கும்பகோணம் எத்தனை மணிக்கு வருது, பாபநாசம் எத்தனை மணிக்கு, ஒரு இதை நான் அப்டேட் பண்ணுறேன். வரும்போது 8:00 நம்ம ட்ராவல் பண்ணுறோம், வரும்போது ஷார்ட் ட்ராவலாக நான் பண்ணி ஆகிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோஸ் கொஞ்சம் லாங்காக இருக்கும், ஏன்னா இது எல்லாருக்குமே தெரியணும் இந்த ட்ரெயினை பற்றி. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோஸை நம்ம மேக் பண்ணுறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ஆஃபீஸ் லீவ் போட்டால் இந்த ட்ரெயினை நான் ட்ராவல் பண்ணுறேன், ஏன்னா மை ஃபேவரட் ட்ரெயின். ஸோ அதை விட்டுருக்காங்கன்னு நினைக்கும்போது மனசு கூட அன்றைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த ட்ரெயினை இன்றைக்கி கண்டிப்பாக போகணும்னு முடிவு பண்ணேன். ஸோ வண்டி இப்போ மயிலாவது ஜங்ஷன் வந்து மல்லியம் டுவர்ட்ஸில் போயிட்டுருக்கு, சவுண்டு கேட்டால் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி ட்ராவல் வந்து விரிதரமாக இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு 3rd கம்பார்ட்மெண்ட்டாக தான் இருக்கேன், ஸ்லீப்பர் கோச்சில் தான் நான் இருக்கேன். இந்த ட்ரெயினை நீங்கள் எதில் வேணாலும் ஏறிக்கலாம், திருப்பி வேணாலும் நான் சொல்கிறேன். ஏசி கம்பார்ட்மெண்ட் தவிர மீதிக்கு நீங்கள் எதில் வேணாலும் ஏறிக்கலாம். மொத்தம் 19 கம்பார்ட்மெண்ட் இருக்குது, 19 நீங்கள் ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் எதில் வேணாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ட்ரெயினு, திருச்சி போகிறதுக்கு ஒரு கன்வீனியண்ட்டான ட்ரெயின். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 6:30 ஒரு ட்ரெயின் இருக்குது, அது மயிலாடுதுறைலேருந்து திருச்சி, அதுவும் எக்ஸ்பிரஸ், இதுவும் எக்ஸ்பிரஸ், ரெண்டுமே. அது ஆக்சுவலாக முன்னாடி பேசஞ்சராக இருந்துட்டு இது எக்ஸ்பிரஸ்ஸு, இப்போ ரெண்டுமே சேர்ந்து எக்ஸ்பிரஸ்ஸாக போயிட்டு ரன் ஆகிட்டு இருக்கு. பார்ப்போம் நம்ம குத்தாலத்தில் நம்ம பேசுகிறவங்ககிட்ட. அதே போல் சில விஷயம் நம்ம போன வீடியோஸ் நான் மேக் பண்ணியிருப்பேன், தஞ்சாவூருக்கும் விழுப்புரம் அப்படிங்கிற அப்படி இதை பற்றி இப்போ உள்ள நிலைமையை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த இதை வந்து நான் குத்தாலுக்கு அப்புறம் உள்ள நான் கண்டினியூ பண்ணுறேன், ஏன்னா நம்ம வீடியோஸ் ரொம்ப லாங்காக போட வேணாம். ஸோ குத்தாலத்துக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் ஃபுல்லாக அப்டேட் பண்ணுறேன், எவ்வளோ ஸ்பீடு எப்படி போகிறேன் நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி இப்போ குத்தாலம் வந்தாச்சு. டைமிங் பார்த்தீங்கன்னா 8:28.
ஸ்டேஷன் அந்த சைடில் இருக்கு நான் காமிக்கிறேன். ஸோ எனக்கு கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள். குத்தாலம் ஸ்டேஷன் வந்தாச்சு. டைமிங் பார்த்தீங்கன்னா 8:30 ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்த வண்டி எங்கே நிற்கணும்னா ஆறுதோட நிற்கும். ஸோ குத்தாலத்தில் இருக்காங்க. வண்டி குத்தாலம் ஸ்டேஷன் வந்தாச்சு. இதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் ஆடுதுறை. ஆடுதுறைக்கு அப்புறம் கும்பகோணம். ஸோ இதுக்கப்புறம் ஸ்பீடு எப்படி இருக்குன்னு பாருங்க, வண்டியோட ஸ்பீடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி குத்தாலத்தில் கிளம்பிடுச்சு. டைமிங் பார்த்தீங்கன்னா 8:32. ஸோ இதுக்கப்புறம் வண்டியோட ஸ்பீடு எப்படி இருக்குன்னு பாருங்க. Thank you.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி இப்போ ஆடுதோட வரப்போகுது. டைமிங் பார்த்தீங்கன்னா 8:42. ஸ்டேஷன் அந்த சைடு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஆடுறேன் ஸ்பீடு பார்த்துருப்பீங்க, சம ஸ்பீடு, வெளித்தனமான இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துருப்பேன். ஸோ இது கரெக்டாக 8:42 உள்ளே என்டர்ட் ஆகிற அடுத்த ஸ்டேஷனுக்குள்ளே. நேற்றுக்கு நான் அந்த தஞ்சாவூர் டு விழுப்புரம் பேச என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உள்ள இதில் இப்போ ஓகே, இப்போ சிங்கிள் ட்ராக் எல்லாமே ஓகே. எதிர்காலத்தில் நம்மளுக்கு தேவை ஒரு கண்டிப்பாக அப்புறம் ரயில் டிரான்ஸ்போர்ட் அதிகமாக இருக்க முடியும். இப்போ ரோடுவேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4-way ரோட் தான் வந்துகிட்ருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். விக்கிரவாண்டியிலேருந்து தஞ்சாவூருக்கு, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரோடு டெவலப்மெண்ட் அவ்வளோ ஆகிட்டுருக்கு. பட் ரயில் டெவலப்மெண்ட்டில் ஒரு ப்ராஜெக்ட்ஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை. இதை வச்சு தான் நம்ம ஓட்டிகிட்ருக்கோம். 10 வருஷம் முன்னாடி செஞ்சு வச்சுருந்தோம், நம்ம எப்படின்னா ஓட்டிக்கிட்டுருக்கோம். அது எதிர்காலத்துக்கு மிகவும் எஃபெக்ட் ஆகும். அதுக்காக தான் அந்த விஷயத்தை நான் வீடியோஸ்லாம் நான் சடனாக நான் மேக் பண்ணேன். ஸோ மாலையோர் ஸ்டேஷனுக்குள்ளே என்டர் ஆகிறோம். அதனால் இனிமேட்டு வரும்போது எல்லா இடத்துலையுமே டபுளிங் ப்ராஜெக்ட்ஸ், ட்ரெயின் இல்லை, ரயில் இல்லாதப்ப தான் எல்லாத்தையும் ரயில் விடணும். ஸோ அப்புறம் மக்கள் ரயிலில் அதிகமாக பயன்படுத்துகிற எண்ணிக்கை கண்டிப்பாக இருக்கும். ரோடுவேஸோடு ரயில் அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஆனால் இவங்க பண்ணுற எல்லா விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா அது ஆப்போசிட்டாக போயிட்டுருக்கு. ரோடுவேஸ்னால் இனிமேட்டு அதிகமாக பயன்படுத்துறதாக ரயிலை விட்டுருவாங்க போல். ஸோ இதெல்லாம் எதிர்காலத்துக்கு மிகவும் ஒரு கேள்விக்குறியான, ரயிலுக்கு ரயிலை பயணிக்க ஒரு கேள்விக்குறியான விஷயம் ஆயிடும். ஏன்னா சென்னைக்கு இங்கேருந்து 4-way ரோடு போட்டாங்க, உங்களுக்கு தெரியும். 4 hours குள்ளே நம்ம ரீச் ஆகிடலாம். ஸோ 4 hours to 5 hours குள்ளே நம்ம 3 to 4 hours குள்ளே நம்ம ரீச் ஆகும்போது, ஸோ அதெல்லாம் நம்ம அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. இதில் போனால் 6 to 7 hours ஆகும். ஸோ அதனால் இதை அவாய்ட் பண்ணுவாங்க ரயிலில். ஸோ அதனால் இனிமேல் வரும்போது நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரணும். புது புது ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரயிலில் பயணிக்க இன்னும் எண்ணிக்கை 4 நாள் அதிகமாக இருக்குது. இப்பயும் ரயிலில் நிறைய பேர் பயணிக்கிறாங்க. ஸோ இது முக்கியமான விஷயமே அதுதான். அதுக்காக அந்த வீடியோஸ் நான் மேக் பண்ணியிருந்தேன். இப்போ உள்ள நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம விழுப்புரத்தில் போய் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு புது ப்ராஜெக்ட் வந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கடலூர் போர்ட்லேருந்து உங்களுக்கு ஈசிஆர் வழியாக பாண்டிச்சேரிக்கு போய் புதுச்சேரி வந்து நேரம் மகாபலிபுரம் வழியாக ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கும்போது, அது புது ரூட்ஸ் போட்டாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். 2008 to 2006 நினைக்கிறேன் அதுக்கான இது சர்வே எல்லாமே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு கவர்மெண்ட், ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டும் சரி, இவ்வளோ மனஸ்தாபங்கள்லாம் அது அப்படியே போட்டாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒன்றுமே டெவலப்மெண்ட் இல்லை. எந்தமே எந்த நியூ ப்ராஜெக்ட்ஸும் இல்லாமல் இருக்குது. இனி எதிர்காலத்தில் புது புது ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சுன்னா, ஸோ கும்பகோணத்துலேருந்து எடுத்துக்கோங்க, ஜெயங்கொண்டம், தஞ்சாவூர்லேருந்து அரியலூர், இந்த மாதிரி புது புது ப்ராஜெக்ட்ஸை வரும்போது ரயில் எண்ணிக்கை அதிகமாக விட முடியும். ஸோ இதனால தான் ரயில் எண்ணிக்கை இனி வரைக்கும் ஒன்றுமே இல்லாமல் இருக்குது, நம்மகிட்ட ரயில் இல்லை. ஸோ இப்போ என்ன நிலைமைன்னா, புது ப்ராட்கேஜ் போட்டு இன்னும் ட்ரெயின் ஓப்பன் பண்ணாமலே இருக்குது இப்போ உள்ள நிலைமைக்கு. இதெல்லாம் மாறணும் ரயில்வேயில் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக. என்னை பொறுத்தவரைக்கும் நம்ம தான் ஒரு கடைசி ரயில் ஃபேனாக இருப்போமோன்னு எனக்கு ஒரு கேள்விக்குரிய தோணிகிட்ருக்கு. அதான் மீதி நான் சடனாக அந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ என்னை சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இனி வரப்போகிற காலங்களில் டெவலப்மெண்ட்ஸ் ரயில்வேயில் பொறுத்தவரைக்கும் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கணும். புது ப்ராஜெக்ட்ஸு, புது ட்ரெயின்ஸு, இது எல்லாமே இருக்கணும். ஆனால் இவங்க பண்ணுற எல்லாமே எக்ஸிட்டிங் ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணுறாங்க. முன்னாடி சொன்ன ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் 10 வருஷம் கழித்து என்ன ஒரு நம்ம ரயில்வேயில் பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு நியூ ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னா எல்லாமே கேள்விக்குரிய தான். ஒரு ப்ராஜெக்ட்ஸுமே இல்லை. ரயில்வே பொறுத்த டெவலப்மெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு ரீசன் சொல்கிறாங்க, இதெல்லாம் நாட் அக்செப்டபிள். கேட்டால் இந்த சைடில் வந்து 70% ஆஃப் ஃப்ளைட் இல்லை அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. டெவலப்மெண்ட் இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ரயில் ஓடாத பாதையில் கூட ரயில் ஓடணும். எல்லா பாதையிலையுமே ரயில்வே கனெக்டிவிட்டியாக இருக்கணும் நம்பர் ஒன்னாக. அதெல்லாம் எப்போ மாறப்போர் என்பது பார்ப்போம். இப்போ வண்டி ஆறுதல்லேருந்து கிளம்பிடுச்சு. ஸோ இதெல்லாம் நேற்று நான் தஞ்சாவூர் விழுப்புரம் மேக்கிங் பண்ண வீடியோஸை சும்மா ஷார்ட்டாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறேன் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். வண்டி ஆறுதலை தாண்டிடுச்சு, கரெக்டாக 8:45 ஆயிடுச்சு. இதுக்கடுத்து வண்டி எங்கே நிற்கணும்னா கும்பகோணமாக நிற்கும். ஸோ உங்கள் கும்பகோணத்தை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.
டிக்கெட் சார் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையிலேருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் 60 ரூபீஸ் தான். முன்னாடி 2 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா 30 இருந்துச்சு, இப்போ 60 ரூபீஸ் ஆகிடுச்சு. போயிட்டு திருச்சிக்கு 60 ரூபீஸும் நம்ம போயிட்டு வந்துடலாம், இப்போ போக மட்டும் தான் முடியும், ரிட்டர்னில் வர முடியாது. இப்போ வண்டி பக்கமும் ஸ்டேஷன் கூட என்டர்ட் ஆகுது. வண்டி கும்போணம் வந்துருச்சு, இதுக்காச்சும் வண்டி தஞ்சாவூர் தான் நிற்கும், சாரி பாபநாசம் நிற்கும், பாபநாசப்போ தஞ்சாவூர், தஞ்சாவூருக்கு அப்புறம் பூதலூர் திருச்சி. ஸோ உங்களுக்கு அடுத்தது நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி இப்போ பாபநாசம் வந்தாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 9:10. சொல்லிட்டா வண்டி தஞ்சாவூர் நிற்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி இப்போது தஞ்சாவூர் ஜங்ஷன் கூட என்டர் ஆகுது. டைமிங் பார்த்தீங்கன்னா 9:40 ஆகுது. அவுட்டரில் போட்டாங்க, நான் எர்ணாகுளம் டு காரைக்கால் எக்ஸ்பிரஸ் வரம்போச்சு. ஸோ அதனால் அவுட்டரில் போட்டாங்க, ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸ் வரைக்கும் நினச்சி வண்டி. இப்போது வண்டி தஞ்சாவூர் ஜங்ஷன் கூட என்டர் ஆகுது.
தஞ்சாவூர் அடுத்து பூதலூரில் நிற்கும். பூதலுக்கு அப்புறம் திருச்சிதான் பிளாட்ஃபார்ம் நம்பர் 3ல தான் என்டர்ட் ஆகிறோம்டி. இதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூதலூர், பூதலுக்கு அப்புறம் நிறைய திருச்சி தான் உண்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி இப்போது பூதலூர் ஸ்டேஷன் கூட என்டர் ஆகுது. டைமிங் பார்த்தீங்கன்னா 10:00. இதுக்கப்புறம் வண்டியோட ஸ்பீடு எப்படி இருந்து நீங்கள் பாருங்கள். பூதலூர்லேருந்து அப் டு திருவரம்பூர் வரைக்கும் நான் எடுக்கிறேன். ஸோ அது எப்படி ஸ்பீடு எப்படின்னு வந்து பாருங்க முதல்ல. இப்போ வண்டி பூதலூர் ஸ்டேஷன் வண்டி என்டர் ஆகுது. இன்னும் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா பூதலூர் நிற்காரு. அதுக்கப்புறமா பூதலூர் லாக்டவுன் பிஃபோர்லாம் பூதலூர் ஸ்டாப்பிங்ஸ் கொடுத்தாங்க. இப்போ அகேன் ஸ்டாப்பிங்ஸ் வந்திருக்கு. கரெக்டாக 10:00 வண்டி என்டர் ஆகுது. இப்போ டீசல் லோக்கலில் இருக்கும் ட்வின்ஸ் போடுவாங்க, வெரி தனமாக இருக்கும். பூதலூரில் ஸ்கிப் பண்ணும்போது சம ஸ்கிப், அப்போ சிங்கிள் ட்ராக்கெல்லாம் இருந்துச்சு. இப்போ வண்டி வெரி தனமாக போகும். இப்போ டபுளிங் பண்ணிட்டாங்க ஒன்றும் தெரியல, அதனால் ஸ்டாப்பிங்ஸ் கொடுத்தாச்சு, ஸ்டாப்பிங்ஸ் வாங்கிட்டாங்க. இதுக்கடுத்து வண்டி எங்கே நிற்கணும், திருச்சி தான் நிற்கும், வேறு எங்கேயும் நிற்காது. ஸோ இதுக்கப்புறம் வண்டியோட ஸ்பீடு எப்படி இருக்குன்னு முதல்ல பாருங்கள். அப்புறம் நம்ம திருச்சிக்கிட்ட வந்து நம்ம பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வண்டி இப்போது திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 10:25, கரெக்ட் 10:15 தான் வந்துடுச்சு. சோழன் எக்ஸ்பிரஸ் கிராசிங் ஆச்சுன்னா அவங்க அவுட்டரில் போட்டாங்க. இப்போ வண்டி கரெக்டாக 2 ஹவர்ஸில் வந்தாச்சு. நம்ம 8:15 கிளம்பணும் மயிலாடுதுறையிலேருந்து. திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் கிட்டக்கிட்ட பார்த்தீங்கன்னா 10:15 உள்ளே என்டர்டு, பட் 10:25 தான் சிக்னல் கொடுத்தாங்க. ஸோ அவுட்டரில் வந்து நிற்கிது. ஸோ 2 ஹவர்ஸில் ஜேர்னி பண்ணியிருக்கோம். வேறு லெவல் ஸ்பீடு, அதுவும் தஞ்சாவூர் டு திருச்சி தான் அல்டிமேட்டு. செம்ம ஸ்பீடு, தெறிக்க விட்டுட்டு வராங்க. ஸோ வண்டி கரெக்டாக வந்துட்டுருக்கு. ஏன்னா அதை இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க. வண்டி உண்மையிலே சொன்னால் வேறு லெவலுங்க. பட் இந்த ட்ரெயின் ஒன்றும் சில பேருக்கு தெரியல, அதனால் என்னோடய கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். திருப்பி காமிக்கிறேன் உங்களுக்கு, பாருங்கள். இப்போ ஃப்ரீயாக இருக்குது, போக போக பிக்கப் ஆயிரும். அதே போல் இந்த ட்ரெயின் சாட்டர்டே சண்டேயும் ரன் ஆகணும். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப ஆஃபீஸில் போகிறவங்க நிறைய பேர் அந்த ட்ரெயின்லலாம் ஏறுறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரெயின் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். பார்ப்போம், பொறுத்து வந்து பார்ப்போம், நல்லதே நடக்கும்னு நினப்போம். ஸோ இந்த ட்ரெயின் இந்த ஜேர்னி என்பது எனக்கு மை ஃபேவரட் ட்ரெயின் இது. முன்னாடியெலாம் நான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினெலாம் நான் மை ஃபேவரட் ட்ரெயின். அதே போல் அப்போ பார்த்தீங்கன்னா டீசல் லோக்கலோனா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈரோடு டீசல் லோக்கலோனா நான் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இஆர்எஸ் முன்னாடி வந்துச்சு, அதுக்கப்புறம் ஈரோடு, அதுக்கப்புறம் ஜிஓசி, இப்போது எலக்ட்ரிக்கில். எலக்ட்ரிக்கில் நான் பார்த்த வரைக்கும் ஈரோடு வேப்போன் தான் வந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு ஏதோ டைமில் ஏஜேஜே வேப் 4, ஆர்பிஎம் வேப் 7, இந்த மாதிரி ஏதோ மாற்றி ஒன்று போடுறாங்க. ஸோ இதுக்குன்னு என்ன லோக்கோன்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா வேப் 1 தான் நான் பார்த்த வரைக்கும். ஸோ இன்றைக்கி வேப் 4 ஏதோ இந்த மாதிரி ஒரு சான்சஸில் மாறி மாறி வருது. அதனால் இந்த ட்ரெயின் மை ஃபேவரட் ட்ரெயின். அதை என்னால் மறக்கவே எலக்ட்ரிஃபிகேஷன் அப்டேட்ஸ் இது இந்த ட்ரெயினெலாம் நான் ஆல்மோஸ்ட் நான் பண்ணியிருக்கேன். என்னை வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ட்ரெயின் திருப்பி வரணும்னு நினைக்கும்போது ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருந்தேன். ரொம்ப சந்தோஷம், ஒன்றால் தாங்க முடியல. ஸோ திருப்பி வந்தேன்னா ஃபஸ்ட் டேவில் இன்றைக்கி அதான் நான் ஜேர்னி பண்ணுறேன். இதே டைம் நம்ம ரிட்டர்ன் வர போகிறேன். அதை வந்து உங்களுக்கு ஷார்ட் ஜேர்னியாக நான் பண்ணுறேன். அது மயிலாடுதுறை திருச்சி விட்டால் உங்களுக்கு தஞ்சாவூர், தஞ்சாவூர்ட்ட கும்பகோணம் மாதிரி உங்களுக்கு ஒரு தடவை அப்டேட் பண்ணுறோம். எத்தனை மணிக்கு மயிலாடுதுறை ரீச் ஆகிற நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க அதையும் பாருங்கள். ஒரு ஷார்ட் ஜேர்னி தான். மேலே வேறு லெவல் ஜேர்னிங்கனா எனக்கு. ஸோ சோழன் கரெக்டாக கிளம்பிடுச்சு. நான் அந்த சைடில் உட்காந்துட்டு இருந்தேன், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஸோ சோழன் இந்த சைடில் போயிடுச்சு. ஸோ நான் கவனிக்கலை. அப்புறமா லாஸ்ட்டில் சின்ன கிளிப் மட்டும் எடுத்துட்டேன். விட்டால் நம்ம அப்டேட் பண்ணுவேன். அது இதோடு வந்துடும் உங்களுக்கு வீடியோஸில், பாருங்கள். முன்னாடியே வரும். ஸோ அடுத்த ஜனசதாதி கூட நான் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, இன்னும் நான் பார்க்கல. ஸோ கரெக்டாக திருப்பி என் வண்டி எப்போ கிளம்புறதுன்னு பார்த்தீங்கன்னா 12:50 வண்டி கிளம்பிடுது. முன்னாடி பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை கிளம்பும்போது சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறமா சேஞ்ச் பண்ணாங்க, தவிர உடனே தான் பண்ணல. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8:00 கிளம்பிச்சு, அப்புறம் 8:05 ஆக்குறாங்க, அப்போ 8:10 ஆக்குறாங்க, இப்போ 8:15. இப்போ கிளம்புற வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா 8:15 வண்டி கிளம்புது. அப்போது செம்ம ஜேர்னி இது. ஸோ இன்றைக்கி என்ன ட்ரெயின் ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து திருப்பாதி புள்ளியூர் போகிற ட்ரெயின் இன்றைக்கி தான் ரன் ஆகுது. அது ஒரு நாள் நான் ஜேர்னி பண்ணணும்னு வச்சுருக்கேன். பார்ப்போம், டைம் கிடைக்கும்போது அதிகம் பண்ணுவோம். ஸோ அது டெமோ தான், அது அண்டர்ஸோட எக்ஸ்பிரஸ், அதுவும் எக்ஸ்பிரஸ் தான். இப்போ வர்ற எல்லா ட்ரெயினுமே எக்ஸ்பிரஸ் தான், எக்ஸ்பிரஸ் வரலாம். நம்ம இப்போ இறங்கி நான் போய் சாப்பிட்டுட்டு வெளில போயிட்டு திருப்பி அகேன் இதே ட்ரெயினாக நம்ம ரிட்டர்ன் கிளம்ப போகிறோம். கரெக்டாக 2 ஹவர்ஸில் வண்டி வந்துடுச்சு. அப்போ இந்த லோக்கோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சோழன் எக்ஸ்பிரஸ்க்கு இந்த லோக்கோ தான் அப்போ அடிக்கடி வந்துட்டுருக்கோம். இப்போ அது ஷண்டிங்காக பயன்படுத்துகிறாங்க. இப்போ காலில் வந்த வண்டி இங்கே நிற்கிது பாருங்கள், திருச்சி மயிலாடுதுறை. அது 9:30 வந்துடும். இது 1 ஹவர் டிலே ஆகுது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது. 9:40 என்டர்ட் ஆகிரும். இது 10:15 என்டர்ட் ஆகுது.
அது 6:30 கிளம்புது, இப்போ 8:15 கிளம்புது. இதுதான் டிஃப்ரெண்ட்டு. அது ஸ்டாப்பிங்ஸ் கொஞ்சம் கூட, இதெல்லாம் ஸ்டாப்பிங்ஸ் கிடையாது, அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ ஒன் டே திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனில் என்டர்டாரு. ஸோ இந்த வீடியோஸ் பற்றி என்ன நினைக்கிறேன் என்பதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை இதே அது நம்ம ரிட்டர்ன் கிளம்ப ஜேர்னி நம்ம வருது வீடியோஸு, அதையும் மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா தெரியும், ஈரோடு லோக்கோ டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு ஜிஓசிக்கு. 111 87